ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபி தான். டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியண்ட் வச்சு இன்றைக்கி பொடி அரைக்க போகிறோம். எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன இன்க்ரீடியண்ட் வச்சு பொடி அரைக்க போகிறேன்னா, கொள்ளு. இதுக்கு வந்து பழமொழியே சொல்லுவாங்க, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொடி அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கொள்ளு வந்து ஒரு கப்பு கோபுரமாக எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் கொள்ளு எடுத்துருக்கனோ அதே கப்பில் தான் அரை கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு கடலைப்பருப்பு தேவையில்லை, வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போதும். காஞ்ச மிளகாய் 20 எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் காரம் இன்னும் கூட சாப்பிடுவீங்கன்னா கூட்டிக்கலாம், குறைக்கிறதா இருந்தாலும் குறைச்சிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்க்காமல் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன், நீங்கள் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கொள்ளு வறுத்துக்கலாம். பேன் சூடான உடனே கொள்ளு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொள்ளு வறுத்துக்கோங்க. ஏன்னா ஹையில் வச்சோன்னா டக்குன் கலர் மாறிடும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, வறுபடாது, சரியாக ஈவனாக வறுபடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கொள்ளு வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த கொள்ளு தண்ணி குடித்தா கூட வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அதனால் நிறைய பேர் கொள்ளை வச்சு வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கொடுங்க. இந்த மாதிரி வந்து இந்த பொடியை அரைச்சிக்கிட்டோன்னா நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு, இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாய் வறுத்துக்கலாம். மிளகாய் மட்டும் எண்ணெய் விட்டு வறுக்கிறாங்க, கொள்ளும் உளுத்தம்பருப்பும் நீங்கள் எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டாம். ஏன்னா நாள் பட இருக்காது, வண்டு பிடிச்சிரும். மிளகாய் வறுத்த உடனே திரும்பவும் எண்ணெய் விட்டு பெருங்காயம் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் என்ற வசி நான் பொறிச்சு எடுக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலேயே நீங்கள் பெருங்காயம் சும்மா போட்டு ஒரு பிரட்டு பிரட்டி நீங்கள் பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு, இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரைக்கும் பொழுது. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காக நீங்கள் தட்டில் கொட்டி, இது சூடாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நம்ம கொள்ளு பொடின்னு சொன்னால் தான் கண்டுபிடிப்பாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி பொடி அரைச்சி கொடுத்தீங்கன்னா வீட்டில் பசங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது, பெரியவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது சாப்பிடலாம். இது வந்து குண்டாக இருந்தால் தான் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்லிம்மாகவே இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதை கூட நம்ம கொள்ளு சாப்பிட்லாங்க, தப்பே கிடையாது. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு நாள் சட்னியே செய்யலை அப்படின்னா கூட கவலையே படாமல் இந்த மாதிரி பொடி தோசை போட்டு கொடுத்துடலாம். பொடி தோசை கூட பிடிச்ச மாதிரி போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு திக்காக இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு மேலே பொடித்து ஊறி நெய் சேர்த்து கொடுத்தோம்னா பொடி வச்சு தோசை சாப்பிட்டோன்ற ஃபீலே இருக்காது, என்ன சட்னி இல்லை அப்படிங்கிற குறையே இருக்காது. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்காக மேலே நெய் விடுறோம்னா, அதாவது வந்து கொள்ளு உடம்புக்கு சூடுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று அந்த பொடியெல்லாம் உதிர்ந்துடாமல் அப்படியே தோசையோடய ஒட்டி இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு குட் ஃபேட் வேணுங்க கண்டிப்பாக, அதனால் நெய் சேர்க்கறது தப்பே கிடையாது. பாருங்கள், சூப்பரான பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொடி அரைச்சி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்க முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.